தேசப்பற்றை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற ஒரு அமைப்பு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் மட்டும்தான் இந்தியாவிலே. எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், மோடி அவர்களுக்கு சொல்கின்றோம், நீங்கள் தேசப்பற்றை பற்றி வகுப்பெடுப்பதற்கு தகுதியான ஒருவர் இருக்கின்றார்கள், அது உங்க அப்ப ஆர்எஸ்எஸ் காரண்ட போய் இந்த வகுப்பை எடு என்று நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னா அவன்தான் இத்தனை வருடங்களாக இந்தியாவில் கொடியேற்றது கிடையாது, இந்த நாட்டினுடைய கொடியை இந்த நாட்டினுடைய கொடியாக அங்கீகரிக்காத ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். நமது உரிமைகள் மறுக்கப்படுகிறது, நமது சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, நமக்கான சமத்துவம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களாட்சியினுடைய தத்துவத்தை பிடுங்க வேண்டும், உரிமைகளை அவர்களிடத்திலிருந்து பிடுங்க வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது இங்கே இந்தியாவுக்கு எதிராக, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு குழு உட்கார்ந்து டிராஃப்ட் பண்ணி வெளியிட்டிருக்கிறது.